வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷனை டைமண்டாக மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? கேட்கறதுக்கு ரொம்பவே வேர்டாக முட்டாள்தனமாக இருந்தாலும் எஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த டீம் ஒரு மனுஷனை டைமண்டாக உருவாக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களை கடைசி வரைக்கும் நம்ம கூடயே வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ டெக்ஸஸில் ஆஸ்டின் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பேசிக்கலி அமெரிக்கா தான், இந்தியா கிடையாது. ஸோ டெக்ஸஸில் ஆஸ்டின் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல அடெல் அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்காங்க. I'm Adele and I can turn your loved one's ashes into diamonds. இந்த பொண்ணு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தன்னோடைய ஃப்ரெண்டை வந்துட்டு கேன்சருக்கு பறி கொடுத்துட்றாங்க. ஸோ தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து கேன்சர்னால உயிரிழந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியை சூஸ் பண்ணுவாங்க. தன்னோட மனசுக்கு பிடிச்சவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அதை அந்த வருத்தத்தை போக்கிக்கிறதுக்கு, அந்த சோகத்தை வந்து மாற்றிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழிகளை வந்துட்டு ஒவ்வொருத்தரும் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பொண்ணு சூஸ் பண்ண வழி ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, We are not the best at handling grief. People typically will show up for a funeral and then after that everybody goes home and they stop talking about your person. அந்த பொண்ண அதாவது தன்னோட friend தன் கூடயே வெச்சுக்கணும் அப்படினு சொல்லிட்டு இந்த பொண்ண முடிவு பண்றாங்க. அதுக்காக ஏகப்பட்ட ரிசர்ச் பண்றாங்க. ஒரு சில சயின்டிஸ்டையும் வந்துட்டு ஹையர் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு லெபரேட்டரியே உருவாக்குறாங்க தன்னோட friend தன் கூடயே வெச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி கிடைச்ச ரிசல்ட் தான் இந்த மனுஷனோட ஆஷஸ், அதாவது மனுஷனோட சாம்பல்ல இருந்து டைமண்டை உருவாக்க முடியும் அப்படிங்கிற கண்டுபிடிப்பு. ஸோ டைமண்ட் நேச்சுரலாகவே எப்படி உருவாகுது அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பூமிக்கடையே இருக்கிற கார்பன் ரொம்ப காலமாக அழுத்தத்தையும் ஹீட்டையும் வந்துட்டு தாங்கி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அது டைமண்டாக மெருகேறுது. அதே ப்ராசஸ் தான் இவங்க கொஞ்சம் வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறாங்க. And under a lot of heat and pressure under the earth after millions of years. But we can actually replicate that process in a lab. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், கார்பன்லேருந்து தானே டைமண்ட் வருது, மனுஷங்களோட ஆஷஸ்லேருந்து எப்படி டைமண்ட் வரும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா மனுஷங்களோட ஆஷஸில் கார்பன் கண்டென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, மனுஷங்களோட ஆஷஸை வாங்கிட்டு அதில் இருந்து கார்பனை தனியாக இவங்க பிரித்து எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் அதை வந்துட்டு மில் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை வந்துட்டு இவங்க ஜெயின் செல்குள்ளே வைக்கிறாங்க. அந்த செல் கூட டைமண்ட் சீட்ஸையும் போடுறாங்க. போட்டதுக்கப்புறம் அந்த செல்ல ஒரு மிஷினில், இதுக்குன்னே உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் மிஷினில் கொண்டு போய் வைக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் மிஷின் வந்து இந்த செல் மேலே எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷரையும் எக்ஸ்ட்ரீம் ஹீட்டையும் டே அண்ட் நைட்டாக செலுத்தும். ஸோ ஃபைனலி அந்த செல்லை வெளியே எடுத்து பார்க்கும்போது அதுக்குள்ளே ஒரு டைமண்ட் இருக்கும். அந்த டைமண்டை என்ன ஷேப்பில் வேணாலும் என்ன கலரில் வேணாலும் மாற்றிக்கலாம். ஈவன் நீங்கள் அதை வந்துட்டு ஆர்னமெண்ட்டாக கூட செஞ்சு போட்டுக்கலாம், லைக் ரிங் இல்லை செயின். நீங்கள் வந்துட்டு என்ன வேணால் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ ஃபைனலி உங்களுக்கு அந்த ஆஷஸ்ல இருந்து உங்களுக்கு டைமண்ட் கிடைக்கும். We even record every step of the process for the family. இது மட்டும் கிடையாது, நமக்கு ஒரு டவுட் இருக்கலாம், உண்மையிலேயே இது வந்துட்டு நம்ம கொடுத்த சாம்பல்ல இருந்து தான் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக இவங்க வச்சிருக்கிற ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆஷஸை அவங்க ஓப்பன் பண்ணுறதுல இருந்து அது டைமண்டாக மாதிரி வெளியே வர்ற வரைக்கும் எல்லாத்தையுமே இவங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ தட் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் நம்ம கொடுக்குற ஆஷஸ் வந்து எவ்வளோ பத்திரமா பாதுகாப்பாக டிக்னிட்டியோட வந்துட்டு அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு வழிமுறையிலையும் ஒவ்வொரு ஜாதியிலையும் ஒவ்வொரு மதத்துலேயும் இறந்தவங்களை வந்துட்டு பெருமைப்படுத்துறதுக்கு ஹானர் பண்ணுறதுக்காக வந்து ஒவ்வொரு வழிமுறைகளை வந்து பின்பற்றுறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கல்லறை வந்துட்டு கட்டுவாங்க, ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அஸ்தியை கொண்டு போயிட்டு கங்கையிலேயோ இல்லைன்னா காவேரியிலோ அந்த மாதிரி தண்ணியில் வந்துட்டு விடுவாங்க. இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். மற்ற கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்துட்டு சிலையாக செஞ்சு வைப்பாங்க, ஒரு சில இடத்துல வந்துட்டு ஒரு பில்டிங்கே கட்டி வைப்பாங்க, லைக் தாஜ்மஹால் மாதிரி. ஸோ இவ்வளோ வழிகள் ஒரு இறந்து போனவங்களை ஹானர் பண்ணுறதுக்காக உலகத்தில் இருக்கும்போது இந்த டைமண்ட் மட்டும் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இது உண்மையிலேயே வந்துட்டு ரொம்பவே ஒரு நல்ல இனிஷியேஷனாக வந்துட்டு எனக்கு தோணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தட் நமக்கு பிடிச்சவங்க வந்துட்டு நம்ம கூட எப்போவுமே இருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு மாதிரி ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. நான் அதனால தான் இதை பற்றி உங்ககிட்டயே சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் இந்த மெத்தடை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆப்வியஸ்லி நம்ம ஊரில் இருக்கிறவங்க கேட்கறதுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்கள் எல்லோரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பை.